फ्रेंड्स वेलकम टू अनदर वीडियो இந்த வீடியோல நாம என்ன கார் டிரைவ் பண்றோம்னா Ford EcoSport பெட்ரோல் மேனுவல் இந்த கார் வந்து 2015 மாடல் ஸ்ட்ரைட்டா நாம இன்ஜின் பே ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இன்ஜின் வந்து ரொம்பவே காம்பாக்ட்டா இருக்கு அண்ட் ரிஃபைன்மென்ட் லெவல் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா அங்க இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பார்க்கலாம் ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டுமே ஹேலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து ஃபாக் லாம்ப் இருக்குது அதுவும் ஹேலஜன் யூனிட் அண்ட் இங்கே வந்து காரோட டோயிங் ஹூக் இருக்குது அண்ட் ஃபோர்ட் லோகோ வந்து குரோம் ஸ்ட்ரிப் நடுவில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரில் இருக்குது அதை சுற்றியும் குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எக்கோஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ணால் ஃப்ரண்ட் டிசைன் மட்டும்தான் வேரி ஆகும் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் கிரில் அண்ட் லைட்ஸ் மட்டும்தான் வேரி ஆகுது மற்றபடி எல்லாமே ஒன்று தான் டயர் சைஸ் வந்து 205/60/R16 அலாய்வீல் டிசைன் வந்து நல்லா இருக்குது ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் சைட் மிரர் வந்து பாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அண்ட் அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா காரை சுற்றி பாடி கிளாடிங் போகுது அப்படியே சைடுலேருந்து பார்க்குறப்ப கார் ரொம்ப சிறுசாக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி ரியர் டயரோட சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் பட் இங்கே ட்ரம் பிரேக் தான் இருக்குது மேலே வந்து ரூஃப் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க அண்டு ஆண்டனா அங்கே இருக்குது இங்கே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபியூயல் டேங்க் வந்து இங்கே இருக்குது நெக்ஸ்ட் நாம காரோட ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே வந்து பிரேக் லைட் எல்லாம் வித் இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பிரேக் அண்ட் இண்டிகேட்டர் லைட்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹேலஜன் யூனிட் எக்கோஸ்போர்ட் பேஜிங் வந்து இங்கே இருக்குது இந்த சைடில் வந்து என்ன வேரியண்ட் அப்படிங்கிறதுக்கான பேஜிங் இருக்குது கீழே வந்து ரிவர்ஸ் லைட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது அண்ட் கீழே வந்து பிளாக் கலரில் பாடி கிளாடிங் ரன் ஆகுது காரோட எக்ஸாஸ்ட் வந்து இங்கே இருக்குது காரோட பூட் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் டோர் வந்து சைட்வேஸில் ஓப்பன் ஆகும் பூட் சைஸ் வந்து 346 லிட்டர் இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் பூட் இங்கே வந்து காரோட பார்சியல் ட்ரே இருக்குது இதை புல் பண்ணி மேலே ஏதாவது லக்கேஜ் வேணால் வச்சுக்கலாம் ரியர் சீட்டை வந்து 60-40 ஸ்பிளிட்டில் ஃபோல்டு பண்ணி பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேர் டயர் வந்து வெளியே டோரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்லேயே இதில் மட்டும்தான் ஃபுல் சைஸ் அலாய் ஸ்பேர் வீல் இருக்குது நெக்ஸ்ட் நாம காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டோர் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குது பில்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பனர் வந்து இங்கே இருக்குது கீழே வந்து பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் அது கீழே வந்து ஸ்பீக்கர் அண்ட் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்டோட ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது சீட்ஸ் எல்லாம் பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியுது வாங்க உட்கார்றதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த சைடில் வந்து டோர் ஹேண்டில் எலாங் வித் ஹூக் இருக்குது நீங்கள் கோட் ஏதாவது வேணும்னா மாட்டிக்கலாம் ரியரில் வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து ஏசி வென்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக இங்கே கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் வந்து லைட்டாக ஹம்ப் இருக்குது
நான் வந்து 6 ஃபுட் டால், எனக்கு வந்து லெக் ரூம் வந்து ஓகேவாக இருக்குது. அண்ட் அண்டர் டாய் சப்போர்ட் வந்து எபோவ் ஆவரேஜ், ஹெட் ரூம் வந்து பிளண்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோரில் வந்து இப்போ வர மாதிரி ரெக்கு சென்சார் எல்லாம் இல்லை. பவர் மிரருக்கான கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. டோர் ஓப்பனர், இங்கே வந்து ட்வீட்டர் இருக்குது. இங்கே வந்து பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. ஸ்பீக்கர் அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கீழே இருக்குது. டோரில் வந்து இங்கே சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே வந்து ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க, கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். இங்கே வந்து ஹெட்லைட் லெவலர் அண்ட் ஃபாக் லாம்ப்க்கான சுவிட்ச் இருக்குது. பக்கத்துலேயே ஹெட்லைட்ஸ்க்கான சுவிட்சஸும் இருக்குது. ஏசி வெண்ட்டை சுற்றி சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ஹீ ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் உள்ளே போய் பார்க்கலாம். டோர்ஸ் வந்து ப்ராப்பர் டட்டோட க்ளோஸ் ஆகுது. சைடு மிரர்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது. மேலே வந்து டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ரெண்டு ட்ரே இருக்குது உள்ள. அங்கே வந்து டோரில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. டிரைவர் சைடுக்கு வந்து ஃபோல்டபுள் ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக், 2 கப் ஹோல்டர், ஆக்ஸ், யூஎஸ்பி, அப்படியே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து சிங்க் கனெக்ட் ஃபியூச்சர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி, ரியர் டீஃபாகர், ஃப்ரண்ட் டீஃபாகருக்கான சுவிச்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது, பட் இதில் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோனோட ஸ்மார்ட் சிங்க் சிஸ்டம் இருக்குது, அது வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி மியூசிக் அண்ட் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதை வச்சு கால் அண்ட் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாரன் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் யூனிட். லெஃப்டில் வந்து டேக்கோமீட்டர் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து ஃபியூல் மீட்டர் இருக்குது. மேலே வந்து டிஜிட்டலில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து ட்ரிப் மீட்டர் அண்டு ஓடோமீட்டர் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. மேலே வந்து சன் வேசர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டோல் ரிசீவர், மிரர் எதுவுமே இல்லை. சென்டரில் வந்து சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மைக் இருக்குது அண்ட் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல். மேனுவல் டிம்மிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சைட் சன்வைஸில் வந்து மிரர் கொடுத்துருக்காங்க அண்ட் லைட்ஸ் வந்து நாம் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹசா லைட்டுக்கான பட்டன் அண்ட் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து மேலே இருக்குது. இந்த காரில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை, பட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்பேர் டயர் வந்து டோரில் மவுண்ட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ்க்கான லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் இருக்குது. கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு நாம் காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து அதிகபட்சமாக 110 HP அண்ட் 140 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியாவில் வந்து ஹேட்ச்பேக் அண்ட் செடன் தான் ரொம்ப வருஷமாகவே அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு.
அப்போ தான் ஃபோர்டு வந்து இந்த காரை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டாக சப் 4 மீட்டர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணதே இந்த கார் தான். பட் இந்தியாவில் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு செக்மெண்ட் வந்து இந்த செக்மெண்ட் தான். இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஃபுல் சைஸ் எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் செடனோட ப்ரைஸுக்கு எக்கோஸ்போர்ட்டை இந்தியாவில் ஃபோர்டு வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா இந்தியன் ரோட்ஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், எப்போவும் ஹைவேல தானே காரை டிரைவ் பண்ணி வீடியோ பண்ணுவேன், இப்போ என்ன புதுசாக வில்லேஜ் ரோடில் டிரைவ் பண்ணுற அப்படின்னு. எதுனாலனா எக்கோஸ்போர்ட்டோட சஸ்பென்ஷன் அண்டு ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதை டெஸ்ட் பண்ண தான் நாம் இந்த ரோடில் டிரைவ் பண்ணுறோம். எக்கோஸ்போர்ட் வந்து மாருதி சுஜுக்கி, விட்டாரா பிரீசா, ஹுண்டாய் வென்யூ, மகேந்திரா எக்ஸ்யூவி 300, டாடா நெக்ஸான், டொயட்டா அர்பன் க்ரூசர் அண்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கியா சோனட் கூட இந்தியாவில் காம்படிட் பண்ணுது. காரோட ஸ்டேரிங் வந்து பின் பாயிண்ட் அக்யூரேட் அண்டு சஸ்பென்ஷன் வந்து வெரி வெல் செட்டப். இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ரைட் அண்டு ஹேண்ட்லிங் கார்னால் அது எக்கோஸ்போர்ட் தான். வேறு எந்த காரும் இது பக்கத்தில் கூட வர முடியாது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரோலில் இருக்கிற ஸ்மால் ஸ்மால் பேச்சஸ் எல்லாம் ரொம்பவே அப்சார்வ் பண்ணுது. எக்கோஸ்போர்ட்டோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 52 liters. ARAI சர்டிஃபைட் மைலேஜ் வந்து 15.9 km/L. பட் ரியல் வேர்ல்டில் அவ்வளோ வராது. ஆவரேஜாக சிட்டி ப்ளஸ் ஹைவே அப்படின்னு ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ஒரு 12 to 13 km வரைக்கும் கிடைக்கும். காரோட வெயிட் வந்து நியர்லி 1.3 tons. இப்போ நாம் டிரைவ் பண்ணுறது வந்து 2015 மாடல் டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் மேனுவல். இந்த காரை வந்து யூஸ்டு கார் மார்க்கெட்டில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 to 6 lakhs எடுக்கலாம். இந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா 6 ஏர்பேக், ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இந்த பட்ஜெட்லேயே 6 ஏர்பேக்கோட வந்த கார் எக்கோஸ்போர்ட் தான். நியூ மாடல் எக்கோஸ்போர்ட் வந்து 1.5 liter டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 liter டீசல் ஆப்ஷனோடு வருது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வைஸ் வந்து 1.5 liter பெட்ரோல் மேனுவல், 1.5 liter டீசல் மேனுவல் அண்ட் 1.5 liter டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வருது. பட் டீசலை வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இல்லை. ப்ரைஸ் வைஸ் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவல் வந்து 9.45 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் மேனுவல் வந்து 14 lakhs வருது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். எக்கோஸ்போர்ட்டோட ஹேண்ட்லிங் வந்து இதோட ஹையர் செக்மெண்ட் காரான க்ரெட்டா அண்டு செல்டோஸை விடவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.